வணக்கம் கேஎஸ் தமிழ் கிச்சனில். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நைட்டு டிஃபன் பரோட்டா தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சா, பிள்ளைகளும் கேட்டுட்ருக்காங்க. அதனால் சரி, வீட்டிலே செஞ்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் அரை கிலோ மாவு எடுத்திருக்கேன் நான். நீங்கள் கோதுமை மாவில் விருப்பம் இருக்கவங்க கோதுமை மாவில் போட்டுக்கோங்க. நான் மைதா தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். மாவு பிசைஞ்சு ஊற வைக்கலாம் இல்லை, அப்படியே பிசைஞ்சு நேரடியாக எப்படி உங்களுக்கு அப்படியே போட்டு காட்டுறேன் நான். டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். என்னென்ன பொருள் தேவைங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ மாவு நம்ம அரை கிலோ எடுத்துருக்கோம். பெச மாவு பெச என்னென்ன போட்டு பெசணுங்கிறது பார்த்துடலாம். மாவத்துக்கு ஓரம் வச்சுட்டு அடுத்து தெரியும்னு நினைக்கிறேன் கிளியராக. இதில் கொஞ்சோண்டு சுகரும் சால்ட்டும் எடுத்துட்டுருக்கேன். இந்த பாருங்கள், உப்பு கொஞ்சோண்டு, தூள் உப்பு, ஜீனி கொஞ்சம். அடுத்து ஒரு முட்டை, பால் கொஞ்சோண்டு, எண்ணெய் தேவையான அளவு. இவ்வளோ எண்ணெய் கொஞ்சோண்டு தான் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். சென்ட்டு ஒரு கப்பில் ஊற்றிருக்கேன். மாவு பசையை தனி இப்போ ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். நல்ல ஒன்று சொல்லலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அமைக்கிடுங்க. இப்போ ஜீனியும் உப்பு கலந்தாச்சு, நல்லா பிசைஞ்சுக்கலாம். எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பரோட்டா. இப்போ கடை இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஆச்சு வாங்கி கொடுக்கலையா, அதனால் சரி வீட்டிலே செஞ்சிடலாம். ஒரு முட்டை, நல்லா போட்டு பிசைஞ்சுக்கலாம். அடுத்து பால், அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். பிசைஞ்சிட்டு காமிக்கலாம்னு பார்க்குறேன், என்னால் ஒரு கையை வச்சுட்டு சிரமமாக இருக்குது. குட்டி ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது, உங்களுக்கு கவர் ஆகுதுன்னு பசிக்கிறது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரியாக தெரியாட்டி அப்படியே உங்களுக்கு டைரெக்டாக பிசைஞ்சு போகிறது அப்படியே காட்டுறேன் நான். மாவு ஒன்று போல் தண்ணி நல்லா தெளிச்சுட்டு நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சுக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, எண்ணெய் இன்னும் சேர்க்கல. நம்ம இப்போ லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையும் பால் எது கொடுத்துட்டோம்னா நல்லா சாஃப்டாக வரும். நம்ம ஊற வைக்க போகிறது இல்லை, அதனால் நல்லா சாஃப்டாக கிடைக்குங்காண்டி தான் முட்டையும் பாலும் சேர்த்துக்கிறோம். ஜீனி எதுக்கு சேர்க்குறோம்னா லைட்டாக ப்ரௌனாக இருக்கும், அந்த வேகிறப்ப நல்லா மேலே ப்ரௌனிஸாக வரும், அதனால் லைட்டாக சுகர் சேர்க்கறது. நல்லா எவ்வளோ தூரம் இழுத்து இழுத்து பிசைங்களோ பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இந்த சப்பாத்தி நம்ம தேப்போம் பார்த்தீங்களா, அந்த கட்டையை வச்சு ஒரு 5 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் குத்தினாலே போதும். போதும், 5 நிமிஷம் கூட குத்தல, ஒரு 10 குத்து குத்துனேன் போதும். இதுவே மாவு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. மேம் நம்ம பிசையிறதுல தான் இருக்கு. இப்போ 1/2 கிலோ மாவுக்கு தாராளமாக ஒரு 12 இல்லை 13 உருண்டை போடலாம். அதனால நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது மாவு பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. பார்த்தீங்களா ஒன்று போல் வந்துருச்சு பார்த்தீங்களா. எப்படியே ஊற வச்சது சொல்லலாம், நான் ஊற வைக்கல, இப்போ அப்படியே சுற்றி தான் காட்ட போகிறேன். இப்போ நம்ம உருண்டையை போட்டுடலாம். மாவு 2 எடுத்துக்கலாம், மொத்தமாக இருந்தால் நம்ம கையில் பிடிக்க முடியாது. மாவு இங்கே பாருங்கள், தெரியும் நினைக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கீழே வச்சு
நல்ல மாவு இப்படி உள்ள விட்டு எந்த அளவு கொண்டு வரணுமோ நினச்சிப்பாங்க பால் மாதிரி. அப்புறம் லைட்டாக எண்ணெயில் முக்கி எந்த அளவுக்கு வேணுமோ, உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக போட்டுக்கோங்க, இல்லை சின்னதாகவே போதுன்னா சின்னதாக போட்டுக்கோங்க. நல்ல இந்த தொப்பி மாதிரி இப்படி வச்சு அவங்க இப்படியே எல்லாம் ஒரு நிப்பிச்சுங்க. லைட்டாக எண்ணெயை தடவி நல்லா அடியில் அடியில் வச்சிட்டோம்னா பூரிக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லாமே உருண்டை பிடிச்சாச்சு. இது கடைசி மாவு நல்லா ஒன்று போல் உள்ள விட்டு விட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு உருண்டை நல்லா பெருசாக பண்ணிட்டேன், அதனால கொஞ்சம் எனக்கு எத்தனை உருண்டை வந்துருக்குன்னா 5, 10, 12 உருண்டை வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க 12. இப்போ நம்ம தேய்க்கிறப்ப இங்கேருந்து தான் எடுக்கணும், இதுலேருந்து எடுக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் ஊறும்னு நம்ம இதெல்லாம் தேய்க்கிற முடியும், அப்படியே நம்ம தேய்ச்சிடலாம். நான் இன்றைக்கி கவுண்டர் டாப் மேலே தான் தேய்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுத்தமாக கழுவி விட்டு நல்லா தொடச்சி வச்சுருக்கேன். சாரி, ஆறிச்சு ரைட்டாக நல்லா ஒன்று போல் க்ளீன் பண்ணி விட்டேன். நம்ம மொதல் பிடிச்சோம்னா அந்த உருண்டை எடுத்து லைட்டாக எண்ணெய் போடலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் நல்லா ஏதாவது தட்டு இருந்தப்பறம், என்கிட்ட அகலமாக தட்டு இருக்குது, ஆனால் என்னால் மொபைலில் வச்சு கீழே வச்சு எப்படி எடுக்குன்னு தெரியல, அதனால தான் இப்போ தேய்க்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா எவ்வளோ தூரம் இழுத்து தேய்ப்பீங்களோ நல்லா தேய்ச்சிக்கோங்க. எண்ணெயெல்லாம் இப்போ தேவையில்லை, கடைசியில் தேய்ச்சிக்குவோம். இப்போ இது எவ்வளோ நீளமாக உங்களால் தேய்க்க முடியுமோ, அதனால தான் கவுண்டர் டாப் மேலாம் நம்ம இஷ்டத்துக்கு தேய்ச்சிக்கலாம். நல்லா எவ்வளோ நேரம் இங்கே பாருங்க எவ்வளோ நைஸாக இருக்குன்னு தொடாத பாப்பா. பார்த்தீங்களா நல்லா இதாக தேய்ச்சாச்சு. இது மேலே லைட்டாக எண்ணெய் நல்லா ஃபுல்லாக எண்ணெய் தடவி விட்டுருவோம். ஃபுல்லுமே எண்ணெய் தடவி விட்டுருவோம். கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வேற குறைய தெரிஞ்சாலும் இப்போ ஃபுல்லாக இந்த ஃபுல்லாக கவர் ஆகும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நல்லா தேய்ச்சாச்சு எண்ணெயை ஃபுல்லாக. இதை எப்படி எடுக்கணும் காட்டுறாங்க, நிற்க மாட்டேங்குதே. நம்ம எதுவுமே செய்ய வேணாம், இப்படி எடுத்து எடுத்து நல்லா இப்படி ரோல் பண்ணிக்கலாம். இப்படிங்க பாருங்க, ரோல் பண்ணிட்டு நல்லா இந்த ஒரு வரல வச்சு இப்படி சுற்றிட்டு வந்து இதை வந்து அடியில் கூடி மேலே கொண்டு வந்தணும். இந்த அடிமணம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை வந்து இப்படி மேலே தெரியுதுங்களா, அவ்வளோதான். அப்படின்னு நம்ம மித்ததெல்லாம் தேய்க்கிற வரையும் உருட்டும். எப்பவுமே பார்த்தீங்களா ஏர் பபிள்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, சாஃப்டா. சரி, நான் மித்ததெல்லாம் தேய்ச்சிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபுல்லுமே பெரட்டி வச்சாச்சு, நம்ம தோசைக்கல்லையும் காய வச்சாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா லைட்டாக எடுத்து கையிலே அமைத்து போடணும் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா லைட்டாக ஒட்டிக்கோங்க. எங்கள் பாப்பா செல்லை பிடிச்சிக்கிறேங்கிறாங்க, பிடிக்கிறேன்ட்டு வேறு ஏதாவது இது பண்ணி விட்ருவாங்க, அதனால் நானே தேய்ச்சிக்கிட்டு ரொம்ப தேய்க்க வேணா லைட்டாக. ஆ, போதும், லைட்டாக கையில் கூட தைச்சி பார்த்துக்கணும். இப்போவுமே லே லேனாக தெரியும் பாருங்க, அவ்வளோதாங்க. ஓகே,
இப்ப சட்டி நல்லா காஞ்சிருச்சு நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் எண்ணெய் தேய்ச்சாச்சு சட்டி நல்லா காஞ்சிருக்கணும் புரோட்டாக்கு நான் மூணு மூணு போட்டுக்கலாம் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சட்டியாக இருக்கும் நினைக்கிறேன் ஆமாம் லைட்டாக மேலேயும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா திருப்பி போட்டுடலாம் நம்ம கொஞ்சம் வேகட்டும் நல்லா வேகணும் இந்த வட்டி எடுத்துக்கலாம் லைட்டாக கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம் புரோட்டாலேருந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் ஆகும் நம்ம முதல்ல ஊற்றவே இல்லைங்களா இப்போ ஒன்று போல வெந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் எங்கள் பாப்பாவுக்கு இப்போவுமே வேணுமா அதான் கொஞ்சம் பொறு பாப்பா ஐயா இப்போ நம்ம தட்டிடலாம் போட்டாவா அப்படியே வச்சு நினைக்கிறேன் பாப்பா நோண்டாதடா சூடாக இருக்கு தட்டிடலாம் நம்ம அவ்வளோதாங்க சூடு வேணாலும் முடியல இதான் தட்டிட்டீங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இருற குட்டி மாறே லேயர் லேயராக இருக்கிறோம் பாடி இன்னைக்கு நைட்டு டிஃபன் எங்களுக்கு இதாங்க சுவையான புரோட்டா கடையில் இருக்க மாதிரி இருக்குங்க அதோட தோற்றுரும் எங்கள் பாப்பா இப்போவுமே குடும்பம்னா ஒரு நிமிஷம் இருப்பா பாப்பா ஃபோட்டோ எடுத்துட்டு தரேன்ருக்கேன் வாங்க எப்படி லேயர் லேயராக இருப்பாங்க போட்டோ சால்னா ஆவி பறக்குது ஆனால் சால்னா வீடியோவும் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் கொடுங்க லைக் கொடுங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் கொடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்